ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சமையல் எரிவாயு உருளைக்கு நேரடி மானியம் வழங்கும் திட்டம் பெங்களூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் வீரப்ப மொய்லி. திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி அருகே இருப்பு பாதையில் விரிசல், தொடர் வண்டிகள் தாமதம். டெல்லியில் இன்று முதன் முதலாக கூடுகிறது காவிரி மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம். 2 மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு பயணம், பாதுகாப்பு வழங்க அரசுக்கு கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் இரு பிரிவினரிடையே மோதல், காவல்துறை குவிப்பு. கோடை விழாவையொட்டி ஏற்காட்டில் நடைபெறும் மலர் கண்காட்சி, காண குவியும் சுற்றுலா பயணிகள். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புகழூர் காகித ஆலை முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். கூடலூர், தென்காசி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை, கோடை வெயில் தணியும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி. பிரிட்டனில் பன்னாட்டு அளவிலான படகு போட்டி, உற்சாகமாக பங்கேற்ற வீரர்கள். லிபியாவின் முன்னாள் அதிபர் கடாஃபியின் மகனை ஒப்படைக்குமாறு அந்நாட்டு அரசுக்கு பன்னாட்டு நீதிமன்றம் ஆணை. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.